ஒரு முகநூலூடாக நாங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்களை பற்றி ஒரு அவதூறான ஒரு விடயத்தை முகநூலில் எழுதியிருந்தார்கள். அதனை காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசிறில் என்பவர் அதை ஷேர் பண்ணியிருந்தார். அந்த பதிவிறக்கம் நேற்று இரவு தான் எங்களுடைய முகநூலுக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கும் பதிவிறக்கம் செய்யப்பட்டிருந்தது. இதனை கண்டவுடன் நாங்கள் உடனடியாக இன்று நாங்கள் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்துக்கு சென்று இப்படிப்பட்ட எமது சமூகம் இஸ்லாமிய மார்க்க உலகத்தில் வாழுகின்ற 180 கோடி முஸ்லிம்களுக்கும் வழிகாட்டிய எங்களை இந்தளவுக்கு தலைமத்துவத்துக்கு வழிகாட்டிய எங்கள் மார்க்கத்தை போதித்த எங்களுடைய தலைவராக எங்களுக்கு வழிகாட்டிய முஹம்மது நபி ஸல் அவர்களை இப்படி ஒரு அவர்களின் வாழ்க்கை நடைமுறையை இப்படி கேவலமாக இழிவுபடுத்தி முகநூலில் பதிவிறக்கம் செய்த ரெஜினல்ட் என்கின்ற அந்த முகநூல் உடைய நபரும் இதை சார் செய்த காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் காரதீவு பிரதேச சபையின் உபதவிசாளராகிய நான் இதனை வன்மையாக கண்டிக்கின்றேன். கண்டிப்பது மட்டுமல்லாமல் இவர் காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் அண்மை காலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான விடயங்களை முகநூல்களிலும் பத்திரிகைகளிலும் சபையிலும் இது மார்க்க விடயம் மட்டுமல்ல அபிவிருத்தி விடயங்களிலும் இவர் முட்டுக்கட்டையாக தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றார். ஆகவே இது கடைசியில் மார்க்க விடயத்தில் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய விடயத்தில் எங்களுக்கு வழிகாட்டிய முஹம்மது நபி ஸல் அவர்கள் விடயத்தில் கை வைத்திருக்கின்றார்கள். இதற்காக காரதீவு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்கள் முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லீம் அல்ல உலக முஸ்லிம்கள் அனைவரிடமும் இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை காரதீவு பிரதேச சபையின் உபதவிசாளர் என்ற வகையிலும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலும் நான் ஆணித்தரமாக இவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு காரதீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஜெயஸ்ரீல் அவர்கள் 2 சமூகங்களுக்குமான ஒரு பிரதேச தவிசாளராக இருந்து கொண்டு காரதீவு பிரதேச சபையிலே ஒரு மூத்த உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் அவரை தவிசாளராக ஆக்கிய ஒரு விடயம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவருடைய செயற்பாடுகள் கடந்த காலமாக எங்களுடைய முஸ்லீம் பிரதேசங்களில் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் காரதீவு மேற்கிலே உள்ள ஒரு பாதையை தடுக்கின்ற ஒரு முயற்சியாகவும் அவர் கடந்த காலங்களில் எங்கள் சமூகத்துக்கு எதிராக அவர் செயற்படுவதை நாங்கள் முகநூலூடாகவும் மீடியாக்களூடாகவும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய அடிமடியிலே அவர் கை வைத்திருக்கின்றார். எங்களுடைய சமூகம் 57 நாடுகள் மட்டுமல்ல 200 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதன் எங்களுடைய நபி அவர்களுடைய வரலாறு தெரியாமலும் அதனுடைய வரலாற்றிலே சம்பந்தமில்லாத பொய்யான ஒரு விடயத்தையும் எங்கள் சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் எங்கள் மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற வகையில் தனது அரசியலுக்காகவும் சமூக வெறியனாக மாறி இந்த காலகட்டத்தில் அவர் விடுத்திருக்கின்ற இதை நாங்கள் மிகவும் கண்டிக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறிய ஒரு மகான். அது மட்டுமல்ல,
அவர் ஒரு பிணம், அதாவது காபிருடைய அந்நிய மதத்துடைய பிணம் செல்லுகின்ற போது பாதையிலே அதற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதாக எழுந்து நின்று மரியாதை செய்து காட்டி வழிகாட்டிய ஒரு மகான், அவரை மிகவும் கேவலமாக தனது அரசியலுக்காக ஒரு மதத்தை கேவலப்படுத்தி அந்த சமூகத்தின் எதிர்ப்பையும் சமூகத்திலே பெரிய பிளவையும் ஏற்படுத்தி இனப்பிரச்சினை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாக அவர் இருக்கின்ற பொழுது, இதை நாங்கள் கண்டித்து, நாங்கள் அவர் இது சம்பந்தமாக அறியாமல் செய்திருந்தாலும் சரி, தெரிந்து செய்திருந்தாலும் சரி, ஆனால் இவர் இதுக்கான ஒரு மன்னிப்பு கூறுகின்ற விடயத்தை அவர் செய்ய வேண்டும் என்று கூறி, இதற்கான நாங்கள் எந்த விதமான பெரிய ஒரு குழப்பத்தையும் வராமல் அவர் தடுக்க வேண்டுமென்றால் அவர் செய்த பிழையை அவர் ஒத்துக்கொண்டு இந்த சமூகத்தின் முன்னால் நின்று மன்னிப்பு கோர வேண்டும் என்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல், கடந்த காலங்களில் இருந்து அவர் ஒரு இனவாத போக்கை கடைபிடித்திருக்கின்றார். காரைதீவு மேற்குப்புறமாக இருக்கின்ற அந்த வண்டி வீதியை, மாவடிப்பள்ளி சாய்ந்தமரது வண்டி வீதியை, அது நீண்ட காலமாக பாவனையில் உள்ள அந்த பாதையை செப்பனிடுவதற்காக வீதி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த வேலையை கூட அவர் நிறுத்த வேணும். இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பாதை என்று நினைத்து அதை தடுக்கின்ற முயற்சியிலையும் ஈடுபட்டிருந்தார். அதே போன்று அவருடைய தனிப்பட்ட அரசியலுக்காக, அதாவது அவர் நான் நினைக்கின்றேன் மாகாண சபை தேர்தல் கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கின்றதனால் அவர் இன்று இனவாதத்தை கையில் எடுத்துக்கின்றார். அதில் ஒன்று தான் எங்களுடைய நபி அவங்களை இழிவுபடுத்தின ஒரு சம்பவம் ஒன்று ஒரு தனியார் முகநூலில் இடப்பட்டிருந்தது. அதை எங்களுடைய தவிசாளர், காரது பிரதேசவின் தவிசாளர் அவர்கள் அதை சேவன் நிற்கின்றார். அவர் ஒரு இரண்டு சமூகங்களுக்கும் ஒரு தலைவர். மாவடிப்பள்ளி, மாளிகைக்காடு, காரைதீவு மூன்று ஊரையும் சேர்ந்த பிரதேசத்தின் தவிசாளர் என்ற வகையில் அவர் இந்த செயலை செய்திருக்கக்கூடாது. அதற்காக இன்று நாங்கள் காரது பிரதேச சபையின் முஸ்லீம் உறுப்பினர்கள் 5 பேர் இருக்கின்றோம். அதேபோன்று தமிழ் உறுப்பினர்கள் 7 பேர் இருக்கின்றோம். இந்த தமிழ் உறுப்பினர்களிடம் நான் பேசிய பொழுது அவர்களுக்கும் இணக்கப்பாடில்லை என இவர் செய்த செயலை, அதேபோன்று நிறைய படித்த காரது சமூகம் கூட நிறைய பேர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். இது அவருடைய ஈனச் செயல், அவருடைய தனிப்பட்ட அரசியலுக்காக இதை செய்திருக்கக்கூடும். எனவே ஒட்டுமொத்த காரது மக்களும் இதில் உடன்பாடு இல்லை, நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் எடுங்கள் என்று கூறியதுக்கு இணங்க, நாங்கள் இன்று சம்மாந்திர போலீஸ் நிலையத்தில் அவருக்கு எதிரான ஒரு முறைப்பாட்டை இட்டிருக்கின்றோம். அதேபோல் நாடுபூராக இருக்கின்ற இந்த முஸ்லீம்கள், குறிப்பாக இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் பல பிரதேசங்களில் அவருக்கு எதிரான முறைப்பாடுகளை பல போலீஸ் நிலையங்களிலே இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் இந்த முகநூல் ஊடாக சரி, அவர் பகிரங்கமாக ஒரு எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மன்னிப்பு ஒன்று அவர் கூற வேண்டும் என்று கேட்டு விடுவிருக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த 19ஆம் தேதி சமூக வலைத்தளம் ஊடாக காரது பிரதேச சபையின் தவிசாளர் கௌரவ ஜெயசிரில் அவர்களால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு மிகவும் ஒரு கேவலமான, எங்களுடைய மதத்தை, மக்களை, மார்க்கத்தை கண்ணியமான உலமாக்கள் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டிலே எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய மார்க்கத்தையும் இழிவுபடுத்தி ஒரு அபாண்டமான ஒரு பாரிய ஒரு குற்றச்செயலான ஒரு விடயத்தை அவருடைய மோகநூலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இரவு எங்களுக்கு பாரிய ஒரு செய்தி ஒன்றை அறிந்திருந்தோம். இதன் அடிப்படையிலே இவர் இப்படியான விடயங்களை இரண்டு சமூகங்களும் வாழ்கிற காரது பிரதேச சபையிலே 5 முஸ்லீம்
உறுப்பினர்களையும் ஏழு தமிழ் உறுப்பினர்களையும் கொண்டு ரஹ்மான் ரஹீம். இன்று நாங்கள் அவசரமாக ஒரு ஊடக மாநாட்டை நடத்துவதற்குரிய தேவை என்னவென்றால், கடந்த 19ஆம் தேதி கௌரவ தவிசாளர் ஜெயஸ்ரீல அவர்களுடைய முகநூல் ஊடாக எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கும் எங்களுக்கு தலைமை தாங்கும் எங்களுடைய நாங்கள் மரியாதைக்கும் மதிப்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பாரி ஒரு குற்றச்சாட்டை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவருடைய முகநூலூடாக இவருடைய சமூகத்துக்கு ஒரு இழிவான விடயத்தை செய்திருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு, உண்மையிலே ஒரு இரு சமூகங்களும் சேர்ந்து வாழ்கின்ற காரது பிரய சபையானது அந்த தவிசாளரை ஆக்கி உருவாக்கிய இரு சமூகங்களும் சேர்ந்து அவரை உருவாக்கினோம். அதன் அடிப்படையிலே அவர் இப்படியான இனவாத ஒரு செயற்பாட்டை நாளுக்கு நாள் மணித்தியாலத்துக்கு மணித்தியாலமாக அந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒரு அரசியல் லாபத்துக்காக இனவாத செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். இதை அவர் முற்றாக நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் பாரிய ஒரு விளைவை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் மாதங்களிலே காரது பிரதேசவையிலே அவருடைய கதிரையை கிழிப்பதுக்குரிய ஏற்பாடையும் செய்திருக்கிறோம். அதை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அவருடைய கதிரையை நாங்கள் கிழித்து அறிவதற்கு முஸ்லீம் காங்கிரஸ் தயாராக இருப்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த விடயத்திலே அவர் பகிரங்கமான ஒரு மன்னிப்பை இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உலக முஸ்லீமுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி வினயமாக வேண்டிக் கொண்டு, அவருடைய இனவாத அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இதற்கு மோக இருக்கிற சுமந்திரன் எம்பி, அதே போன்று மாவே சதய ராஜா, அதே போன்று சம்பந்தன் ஐயா போன்றவர்கள் இப்படியான ஒரு இனவாதமான அரசியல் செய்யவில்லை. அவர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடம் அவர் சாணக்கியனோடு சேர்ந்து சாணக்கியின் தம்பியாக ஒரு இனவாத அரசியலை அம்பாறை மாவட்டத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். வன்மையாக கண்டித்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே சாணக்கியன் அவர்களும் அம்பாறை மாவட்டத்திலே ஜெயசீரல் அவர்களும் சேர்ந்து முஸ்லீம்களுடைய ஒரு இனவாதமான அரசியலை செய்து மக்கள் மத்தியில் ஒரு பிளவை உண்டாவதற்கு எத்தனைத்திருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சபையினூட முஸ்லீம் காங்கிரஸ் என்ற வகையிலே இரண்டு உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினரும், அதே போன்று சிலங்கா சுதந்திர கட்சி ஊடாக என்னுடைய உபதாபிசாரரும், அதே போன்று பள்ளிவாசல் ஊடாக தோடம்பள்ள சின்னத்திலே வந்த எங்களுடைய பசுமைகளும், நாங்கள் ஒத்துமையாக முஸ்லீம் 5 உறுப்பினர்களும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய கதிரையை கிழித்து எதிர்வரும் பட்ஜெட்டிலே அவரை தோக்கடித்து அவரை நாங்கள் சைவராக ஆக்கிவிட்டு ஒருவரை ஒரு தமிழ் உறுப்பினரை தவிசாளராக ஆக்குவோம் என்பதை நிச்சயமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இந்த ஊடக மாநாட்டை மிக அவசரமாக நடத்த வேண்டிய கால தேவைப்பாடுகளை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அண்மையிலே எங்களுடைய காரதி பிரதேசவை தவிசாளர் அவர்கள் ஒரு இனவாத செயற்பாடு ஒன்றை முகநூல் வாயிலாக, அதாவது ரிஜினல் ரிஜி என்ற அந்த முகநூல் ஐடி ஊடாக, ஒரு அதாவது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கேவலமான ஒரு முறையிலே, அதாவது 5 வயது ஆயிஷா துஷ்பிரவம் செய்த உலகின் முதல் சிறுவர் பாலிய துஷ்பிரவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவா என்று கௌரவர் இர்ஷாத் பதூதீன் சார் அவர்கள் கூறியதாக மாறி அந்த முகநூலிலே அவர் போட்டிருக்கின்றார். இதை உண்மையாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், எதை எதை ஒப்பிடுவென்று தெரியாமல், தராதரம் தெரியாமல் எங்களுடைய தவிசார் அவர்கள் இதனை போட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த அதாவது ஹிசாலினி விஷயத்திலே ஒரு அதாவது நீதிமன்றத்தில் இருக்கின்ற விடயத்தை யாரும் குற்றவாளியாக சித்தரிக்க முடியாது. அது நீதிமன்றம் பார்க்கின்ற விடயம். யார் தண்டனை சென்றாலும் அதை தண்டிக்க வேண்டிய கடமை, தார்மீக பொறுப்பு அது அரசாங்கத்திடம் இருக்க சட்டம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தவிசார் அவர்கள், நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் யாரை நேசிக்கின்றோமோ, யாரை உயிர்நாடியாக நினைக்கின்றோமோ, யாரை தலைவராக பின்பற்றுகின்றோமோ, அந்த தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு எங்களை அந்த இந்த இதை ஷேர் பண்ணி அவர் குதூகலம் கண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் காரதி பிரதேசவை சார்பாகவும், ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் சார்பாகவும் இவரை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே அபிவிருத்தி விடயமாக இருந்தாலும் சரி, ஊழியர் போடுவது விடயமாக எல்லா விடயங்களிலும் இவர் தன்னிச்சையாக இனவாத போக்கிலேயே இவர் சித்தரிக்கப்படுகின்றாரா செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் பொறுமையாக எல்லா விடயங்களையும் தாங்கிக் கொண்டிருந்தோம். ஏனென்று சொன்னால், காரைதீவிலே இனப்பு முறுகல் வராமல் இரு சமூகமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் விட்டு கொடுப்போடு செய்திருந்தோம். ஆனால் இது எக்காரணம் கொண்டு விட முடியாத ஒரு இந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம். இவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே நாங்கள் இவருக்கு எதிரான இன்னும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அனைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இவருக்கு எதிராக ஒவ்வொரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதை நாங்கள் பாரக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே இவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கின்றார், இது என்னுடைய இல்லை முகநூலிலாக திருடப்பட்ட இது சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்வது போன்று இவர் இந்த கதையை சொல்லுகின்றார். அதாவது டக் செய்வதற்கும் ஷேர் பண்ணுவதற்கும் ஒரு அதாவது வித்தியாசம் தெரியாத ஒரு தவிசாளரை நாங்கள் கதிரையில் அமைத்திருப்பதை நினைத்து நாங்கள் கேவலப்படுகின்றோம், அவமானப்படுகின்றோம். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இது சம்பந்தமாக அவருக்கு ஒழுக்காறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவரை போன்றவர்கள் இனிமேல் இந்த காரை பிரதேசவருக்கு தவிசாளர் வராமல், ஒரு படித்த மகானை, ஒரு படித்த புத்திஜீவி உள்ள ஒருத்தரை இந்த தவிசாளர் கதிரைக்கு அமர்த்த வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு விநயமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், அண்மை காலமாக அவருடைய முகநிலை பார்க்கலாம். 19ஆம் தேதி வந்தது பிற்பாடு, இன்றைக்கு 30ஆம் தேதி, இதுவரையில் அவருடைய நிறைய ப்ரோக்ராம் அந்த முகநூலிலே ஷேர் பண்ணியிருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற போது யாரை திருடியிருந்தால் அந்த முகநூலை எவ்வாறு இவர் ஷேர் பண்ண முடியும்? இவர் எங்களுடைய குரூப்பிலே இது நான் செய்யவில்லை என்று போட்டு அடுத்த நிமிஷமே அவர் ஷேர் பண்ணது தூக்கியிருக்கின்றார். இது சின்ன பிள்ளைக்கு கதை சொல்வது போன்று எங்களை கதை சொல்லுகின்றார். அவர் படிக்காத இதாக இருக்கிறார். நாங்கள் படித்திருக்கின்றோம், எங்களுக்கு சில நடைமுறைகள் தெரிந்திருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போலீஸில் முறைப்பாடு, அது ICCRPR சட்டத்தின் கீழே இவருக்கு அதாவது இனநலிற முறுகலை ஏற்படுத்தும் விதமாக இவர் செயற்பட்டிருக்கார் என்று சம்பந்தமாக நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். இனி சட்டம் தன் கடமையை செய்யும். இன்ஷால்லா எதிர்வருகின்ற காலங்களில் இதுபோன்று யாரும் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தையும் சரி, முஸ்லீம் எங்களுடைய அதாவது இனத்தையும் சரி, இஸ்லாம் மதத்தையும் சரி, யாராவது எது எந்த விதத்திலும் தவறுதலாக கூறக்கூடாது என்று இந்த இடத்திலேயே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்கு மீதம் இது அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் அதாவது பொதுமக்கள் கொந்தளித்து இவருக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்தி நாங்கள் இந்த மீடியா கண்புரை செய்யும் சமாதான போக்கிலே நாங்கள் இதை செல்லுகின்றோம். ஆகவே வருகின்ற காலங்களில் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்காக நாங்கள் அவருக்கு அதாவது இந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறி இவரை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய குடும்பம் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
உலகில் வாழ்கின்ற சுமார் 1,80,000,000 அதிகமான சுமார் 180 கோடி மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறான கருத்தொன்றினை இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய இனவாதியான ஜெய்ஸ்ரீல் அவர்கள் தெரிவித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொது அமைப்புகள் என்ற சார்பில் அவருடைய இந்த வன்மமான கருத்தினை நாங்கள் மிக மனவேதனையோடு நாங்கள் இதனை மிகவும் கீழ்த்தரமான முறையில் மனித குலத்திற்கே அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காரைதீவு என்பது சாதாரணமான ஒரு மண்ணல்ல. இந்த உலகத்திலேயே முதலாவது தமிழ் பேராசிரியர் சுவாமி விஃப்லானந்த அடிகளார் பிறந்த அந்த மண்ணிற்கு இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான ஒருவரை தபிசாளர் கதிரையில் அந்த மக்கள் அமர்த்திருப்பதை நான் மிகவும் வேதனை அடைகின்றேன். இவ்வாறான மிக முக்கியத்துவம் மிக்க இந்த மண்ணில் இவ்வாறான வங்குரோத்துத்தனமான அரசியல்வாதிகள் தலைமையேற்றிருப்பது உண்மையில் மனவேதனையான விடயம் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன். இருந்தாலும் எங்களுடைய உலகில் வாழ்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் தங்களுடைய உயிர்களுக்கு ஏதாவது வந்தாலும் கூட கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாராவது அவதூறு சென்றால் இந்த நாட்டில் மிகப்பெரியதொரு பிரளயமே ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மக்களை மிகவும் அமைதியான முறையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். இவருக்கு எதிராக இந்த அரசாங்கமும் நாங்கள் என்றுமே மதிக்கின்ற ஸ்ரீலங்காவில் வாழ்கின்ற தமிழர்கள் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்த வரலாறுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னொரு பல கட்சிகள் ஒன்றிணைந்து சென்ற வரலாறுகள் இருக்கின்றது. இவ்வாறான உங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மிகவும் அந்யூன்யமாக இருக்கின்ற எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் வன்மையாக இந்த தவிசாளருடைய கூற்றினால் எங்களுடைய மனதெல்லாம் நோகடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதியான இரா சமந்தனையா அவர்கள், அதே போன்று அரசியல் புத்திஜீவியாக மக்களால் மதிக்கப்படுகின்ற சுமந்தனையா அவர்கள், அதே போன்று இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் கடந்த காலங்களில் முஸ்லீம் சமூகம் உங்களோடு இருந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். இவ்வாறான இனவாதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றார்கள் என்பதை அந்த கட்சி கவமானமாக நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் வன்மையாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். சகோதரர் ஜெயஸ்ரீல் அவர்கள் தன்னுடைய கருத்தினை வாபஸ் பெறாத பட்சத்தில் அவருக்கு எதிராக மிகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் இப்போது களமிறங்கி இருக்கின்றோம். இந்த நாட்டிலே மிகவும் கம்பீரமான தலைமைத்துவம் மிக்க ஆளுமையாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி கோதாபாய ராஜபக்ச அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பாக முன்னாள் இந்த பாதுகாப்பு படை பிரதானியாக இருந்த ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் மீது எங்களுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கின்றது. இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மிகவும் கடுமையான முறையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாட்டினுடைய அதிகௌரவத்திற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர்களுக்கும் இந்த நாட்டினுடைய மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கௌரவ ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர் அவர்களுக்கும் நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இனவாத மிக்க இந்த ஜெயஸ்ரீல் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இப்படியான இனவாத கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு அது ஒரு தக்க பதிலாக இருக்கும் என்பதை இந்த நாட்டினுடைய அதிகௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கேட்டு இவர் சிறையில் அடைக்கப்படாத பட்சத்தில் முஸ்லீம் சமூகம் கொந்தளிப்பான ஒரு நிலை அடையும். ஏனென்றால் அவர்கள் கை வைத்திருப்பதும் சாதாரணமான ஒருவர் அல்ல. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் மிகவும் காட்டமான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்ததற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு நிகழ்வின் காரணமாகத்தான் நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பதற்காகத்தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் தமிழ் உறவு வலுவடைய வேண்டும், முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று முஸ்லீம் தலைவர்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் நிலையில், செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் ஒரு காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயஸ்ரீ அவர்கள் ஒரு எங்களுடைய ஒரு மதத்தின் ஒரு முஸ்லீம்களுடைய கண்ணியமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு நபியுடைய பெயரை வம்புக்கு இழுத்து அவர் கொச்சைப்படுத்தி பேசிய ஒன்றை சேர் செய்திருக்கிறார். அதன் மூலமாக நான் ஒரு மதவெறி பிடித்தவன் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதுதான் சொல்ல வேண்டும். அதனைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முகநூல்களிலும் நாங்கள் அதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். பரவலாக நாங்கள் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறோம்.
அவர் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல இதுக்கு பயிரங்க மன்னிப்பு கேட்பது பயிரங்க மன்னிப்பும் கேட்க வேண்டும். இவர் ஒரு இனவெறியன் என்ற நிலையிலே மாறி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரை அவர் தவசாளராக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். தர்மபுரம் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக கடந்த காலங்களிலே இது ஏன் எழுதப்பட்டது என்று சொன்னால், கௌரவ முஸ்லீம்களின் தலைவர்கள் உருவான ரிசாட் பதூதீன் அவர்கள், அவர் ஏற்கனவே ஒரு வழக்கின் காரணமாக கைது செய்யப்பட்டு ஜெயிலிலே இருந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய வீட்டிலே வேலை செய்த ஒரு பெண் பிள்ளை, அதிலும் மலையகத்தைச் சேர்ந்த பெண் பிள்ளை தற்கொலை செய்து கொண்ட விடயத்தை யாருமே பெரிதுபடுத்தாமல், அவர் அந்த தற்கொலை செய்த அண்டிலே இருந்து அவர் மரணிக்கும் வரையும் யாருமே அதை பெரிதுபடுத்தவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. போலீஸார் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த பிள்ளையை வாக்குமூலம் எடுத்தார்கள். அந்த பிள்ளை தானாகவே எரிந்து கொண்டேன் என்று பகிரங்கமான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் சில அரசியல்வாதிகள், வங்குரோத்து பிடித்தவர்கள், கடந்த காலங்களிலே ரிசார்ட் அமைச்சர் அவர்கள் நம்பி பயணித்த சில மலையக தலைவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக அதனை ஊதி பெருப்பித்து அவருடைய குடும்பத்தையும் கைது செய்து அபாண்டங்களை சுமத்தும் அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்து வரும் ஒரு காரணமாகத்தான் இந்த பதிவும் அவர்கள் இனவாதமாக எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்மணி நாயகம் அவருடைய பெயரை ரிசாட் பதீதின் அவர்களுடைய அரசியலில் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துக்காக இந்த சிறுமியுடைய மரணத்தை, தற்கொலை மரணத்தை அவர்கள் சந்தேகப்படுவது போன்று ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே அரசாங்கமானது மூன்று குழுக்களை அமைத்து அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே நீதி வழங்க வேண்டும் என்று இவர்கள் பேசுவது ஒரு வங்குரோத்துத்தனமான நிலைமையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே ரிசாட் பதீதின் அவர்கள் அந்த அநியாயத்தை செய்திருந்தால் போலீசார் விசாரிக்கிறார்கள், நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப் போகிறது, சரியா பிழையா என்பதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதற்குள் அரசாங்கம் கூட அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற நிலையில், அதே அரசாங்கத்துடைய நீதியை இவர்கள் தடுப்பதற்கு சக்தியற்ற நிலையிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில், நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று வேண்டுமென்றே குரல் எழுப்பிக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களை பழிவாங்க துடிக்கும் இந்த வங்குரோத்து பிடித்த அரசியல்வாதிகள், அவர்களுடைய அறுவரடிகள் தான் இப்படியான பதிவுகளை இட்டு எங்களை முஸ்லிம் சமூகத்தையும் தமிழ் சமூக சகோதரர்களையும் தூண்டிவிட்டு இனக்கலவரத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். குறிப்பாக காரதீவுகளை வசிக்கின்ற தமிழ் சகோதரர்கள் இதனை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மற்ற இடங்களிலே வசிக்கும் தமிழ் சகோதரர்கள் மக்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வங்குரோத்து பிடித்த அரசியல்வாதிகள் தான் இப்படியான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் மனவேதனையாக இருக்கிறது. எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் ஒரு வன்மையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் நாளை மறுதினங்கள் எல்லாம் பல இடங்களிலே இவருக்கு எதிராக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம், நீதியை பெற இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தவிசாளர் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவது மட்டுமல்ல, அந்த ஏனென்றால் அந்த காரதீவு பிரதேசபை என்பது 40% முஸ்லீம்களை அவருடைய தலைமையின் கீழே ஆட்சியிலே இருக்கிறது. அந்த 40% முஸ்லீம்கள் தெரிவு செய்த 5 முஸ்லீம் உறுப்பினர்கள் சில பேர் இவருடைய தவிசாளர் வருவதற்காக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்கள் கூட இன்று மனம் வெதும்பி, ஏனென்றால் மார்க்கத்திலே கை வைப்பது, அதே போன்றுதான் மற்ற மதங்களை நாங்கள் தாக்குவதோ அவர்கள் எங்களை தாக்குவதோ அது ஒரு அங்கீகரிக்கப்பட முடியாத விடயம். அந்த விடயத்திலே அந்த 5 உறுப்பினர்களும் இன்று ஒன்றாக சேர்ந்து இந்த விடயத்துக்காக தவிசாளரை பதவி இறக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டி அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அப்படி நடவாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருப்போம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்று கல்முனை மக்களின் சார்பாக
பீப்புள்ஸ் ஆக்ஷன் கவுன்சில் ஃபார் கல்முனை என்ற அமைப்பின் தலைவராக காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் கிருஷ்ணப்பிள்ளை ஜெயஸ்ரீ என்பவரினால் முஸ்லீம் சமூகத்திற்கும் முஸ்லீம் தலைமைத்துவங்களுக்கும் இஸ்லாமிய தலைவர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிராக இனக்கலவரத்தை இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே உருவாக்க வேண்டுமென்ற ஒரு எண்ணப்போக்கில் அல்லது தனக்கு அரசியல் இலாபம் தேடிக்கொண்டு எதிர்வருகின்ற தேர்தல்களில் தன்னை தமிழ் மக்களின் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் முகமாக இந்த கிருஷ்ணப்பிள்ளை ஜெயஸ்ரீ என்ற கார்த்திவு தவிசாளர் செயற்படுவது மிகவும் மனவேதனையான துரஷ்டவசமான ஒரு நிகழ்வாகும். கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்து அவர்கள் பராயமடையும் வயது வரைக்கும் அவரது தாயாரிடம் விட்டுவிட்டு அவர்கள் ஒரு வாழ்க்கைக்கு தகுந்தவாறு பராயமடைந்த பின்னரே அவர்களுடன் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு. ஆனால் அந்த வரலாற்றை திரிவுபடுத்தி இன்றைய தலைமை ரிஷாட் பதிவுதீன் அவர்கள் இக்கட்டாக இருக்கின்ற